அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா, என்னாடு என்றாலும் நம் நாட்டுக்கு ஈடாகுமா, தேசம் முழுதும் பேசும் மொழிகள் ஆயிரம் இருப்பின் அது தமிழ் போல் இணைத்திடுமா? அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நேஷ்னல் டேஸ் பார்த்திங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரி டேட்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது ஞாபகத்துக்கு வரது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ் தான் எனக்கு குறிப்பாக வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து ரெட்டை ஜட போட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு அதில் வந்து ஃப்ளாக் வந்து குண்டூசி வச்சு குத்திட்டு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய் கொடியேற்றி சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ திரும்பி பார்த்தா ஒரு மெமரிஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி நாட்கள்லாம் திரும்ப நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து அதை வந்து வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், ஏதாவது ஸ்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து செய்கிறான்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் அது ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதனால் வந்து அதை டீட்டெயிலாக போடல. அது என்னங்கிற விவரம் தான் இது வீடியோக்குள் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக வந்து சில கிளிப்ஸ் வரும், வீடியோ கிளிப்ஸ். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ரைடே நான் வந்து நாங்கள் வெளியே போனோம், அது எங்கெங்கிற அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு அது என்ன இடம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்வீட் ரெசிபி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ சீஸ் கேக் இதான் வந்து நான் செஞ்சது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சில சுதப்பெல்லாம் ஆயிடுச்சு, அதனால் வந்து சீஸ் கேக் வந்து சாஸ் கேக் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். அதை வந்து எந்த நீங்கள் வந்து எந்த பாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி லாங் லைஃப் பால் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலாஜி பிஸ்கட் எடுத்துருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 56 கிராம் வந்து. நீங்கள் எந்த பிஸ்கட் வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி 4 பாக்கெட் எடுத்துருக்கேன். அதை வந்து மிக்சியில் வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணணும். இதில் வந்து பட்டர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்கி சேர்த்துக்கணும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பால் நல்லா குச்சிருச்சு, அதில் வந்து அது தெரியறதுக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டில் ஊற்றி வச்சிடறேன் தண்ணி வடிகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் போட்டராயிருச்சு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பட்டரை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கணும், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து சேர்த்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் இல்லைனா டம்ளர் இருக்கு இல்லையா, அதோடைய கீழ்ப்போது வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் கூட சொல்லலாம், பன்னீர் சீஸ் வேணால் சொல்லலாம், ரிக்கோட்டா சீஸ் கூட சொல்லலாம். அது வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து சைனா கிராஸ் இல்லை கடல் பாசி அகர்கர் இதெல்லாம் சொல்லலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக பவுடர் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்லா சூடான தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு கரைச்சி வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து 2 மாம்பழம் நான் எடுத்துருக்கிறேன். இதை தோல் சீவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பன்னீர் ரிக்கோட்டா சீஸ் அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கணும். இனிப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கும் சேர்த்துக்கணும். நம்ம வந்து எடுத்துருக்க பழத்தை பொறுத்து, இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான பழங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுகர் அதுக்கு ஏற்ற சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா அகரகர், அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி அதுக்கு சேர்த்துக்கணும். எப்போ நான் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டா தூக்கம் வந்து, அதனால் வந்து நான் அவசரம் செஞ்சனால அந்த முக்கியமான அந்த ப்ராசஸை நான் விட்டுட்டேன். அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சேர்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்சரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அகரகரை வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிற ஞாபகமே வந்துச்சு. இதுக்கப்புறமா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பாப்போம் இது மாதிரி செட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து நல்லா ஒரு ரேப்பிங் டேப்பை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு மட்டும் நல்லா வந்து இதை வந்து சமப்படுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சலாக வச்சு ஈவனாக வந்து நல்ல இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரேப்பிங் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரமாக அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த நீங்கள் அந்த அகர்கர் இல்லைனா வந்து அதுக்கு பதிலாக ஜெலட்டின் கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது வந்து நல்ல ஒரு கேக் மாதிரியே நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ அந்த முக்கியமாக நம்ம ப்ராசஸ் சேர்க்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சீஸ் கேக் வந்து சாஸ் கேக் ஆகி போச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய சீஸ் கேக் வந்து சாஸ் கேக்கான அந்த சோகமான கதை.
ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக வந்து அந்த ப்ராசஸ்ஸை மறக்காமல் செய்யணும். பாருங்கள் நல்லா இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ரேப்பிங் கவர் வச்சு நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சது எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இதை எடுக்க போகிறேன் அரை மணி நேரம் கழிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக பயங்கர லுக்காக இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை இல்லாதனால வந்து அது கட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாச்சு, அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து அதை சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கொஞ்சம் சொதப்பிருச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து இது மாதிரி இன்னொரு வேறு ஒரு ரெசிபி வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சு கட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கீழே வந்து பேஸ் லேயர், அந்த சாரி பிஸ்கட் லேயர், மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேங்கோ க்ரீம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதில் இந்த அந்த மிக்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் கூட சேர்க்கலாம். இன்னும் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் வந்து என்னுடைய சீஸ் கேக் வந்து ஃபிளப்பான கதை. இது பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ரைடே வந்து வீக்கெண்டிங்க, அதனால் வந்து திடீர்னு வந்து லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது வெளியே போகலான்னு ஒரு பிளான் போட்டோம். அது எங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து சில கிளிப்ஸ் வரும், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் லன்ச்சில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் போனோம், அங்கே போய் தான் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும். இந்த சுதந்திர தினத்தை வந்து நல்லா அமைதியான முறையிலையும் சேஃபான முறையிலையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.